மதுரையைச் சேர்ந்தவர் தேவானந்த், வயது 29, இசை கச்சேரி நடத்தி வருகிறார். நேற்று இரவு நுங்கம்பாக்கத்தில் கச்சேரி முடித்துவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் அருகே காரின் பின்னால் ஒரு பைக் மோதியது. தேவானந்த் இறங்கி பார்த்தார். அப்போது காரில் வந்து இறங்கிய கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி தேவானந்தை கடத்தி சென்றது. உடனிருந்த நண்பர்கள் திருவேற்காடு போலீஸில் புகார் அளித்தனர். தேவானந்துக்கு போலீசார் போன் செய்தனர். கடத்தல் கும்பலை சேர்ந்தவர் பேசினார். தேவானந்தின் அண்ணன் பணம் தர வேண்டும், அதற்காக தம்பியை கடத்தி உள்ளதாக கூறிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் செய்தார். தேவானந்தின் அண்ணன் சிரஞ்சீவி மதுரையில் சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாய் வரை மோசடி செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிந்தது. அவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் தம்பியை கடத்தியிருக்கலாம் என கூறினர். தனிப்படை போலீசார் கடத்தல் கும்பலை தேடுகின்றனர்.